எஃப்எல் லேர்னிங்கோட 17th எபிசோடு இது. இந்த 17th எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்கில் பேசிக்ஸ்லாம் என்ன அதெல்லாம் சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க, எங்கள் அடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரம் வரும். ஓகே, ஸோ இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் மைண்டுக்கு என்ன ஞாபகம் வரும்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பல பல இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் ஞாபகம் வரும். ஆனால் நீங்கள் இன்னும் கூர்ந்து பார்த்தீங்கன்னா இப்படி வேறு வேறு டிபார்ட்மெண்ட்ஸே கிடையவே கிடையாது. எல்லாமே ஒரே ஒரு சிங்கிள் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து தான் இத்தனை இன்ஜினியர்ஸ் இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் பிரிஞ்சிருக்கு. ஸோ இதை சூஸ் பண்ணி படிக்கிற நாம என்ன பண்ணுறோம்னா வந்து, இப்போ நான் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னா நான் வந்து எலக்ட்ரிக்கல் கான்செப்ட்ஸ் மட்டும் தான் இப்போ படிச்சுக்கிட்டு என்னுடைய லைஃப் வந்து அவ்வளோதான் சொல்லிட்டு நான் வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன், ஒரு சுருக்கிக்கிறேன். அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு மற்ற இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள பேசிக் கான்செப்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அவனுடைய ஃபீல்டில் தரோவாக தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து அடிப்படையான ஒரு ரூல். ஓகேயா? ஸோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எந்த டிபார்ட்மெண்ட்டும் ஆஃப் இன்ஜினியரிங்கும் இயங்கவே இயங்காது. ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டியில் உள்ள பேசிக்ஸ், வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் கரண்ட் சோர்ஸ், வோல்டேஜை வந்து எப்படி உற்பத்தி பண்ணணும், கரண்ட்டை எப்படி உற்பத்தி பண்ணணுங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. ஓகே, இப்போ வோல்டேஜ் சோர்ஸ்னால் என்ன அப்படிங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து எனித்திங், ஓகே, ஏதாவது ஒரு டிவைஸ் வந்து ஒன் மெக்கானிக்கல் எனர்ஜியாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் எனர்ஜியாக இருக்கட்டும், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மாற்ற டிவைஸ் பேர் தான் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ். ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை உற்பத்தி செய்கிற ஒரு டிவைஸ் தான் வந்து வோல்டேஜ் சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பவர் பிளான்ஸ்லாம் வந்து ஜென்ரேட்டர்ஸ் பார்த்துருப்போம். ஜென்ரேட்டர் இஸ் அ வோல்டேஜ் சோர்ஸ். அது என்ன பண்ணுதுன்னா வந்து ஸ்டீம்ல இருந்து இல்லை நான் வந்து விண்ட்ல இருந்து பவர்ஸ் அந்த விண்ட் எனர்ஜியை வந்து ஜஸ்ட் கன்வெர்ட்டிங் இன்டு எலக்ட்ரிக் எனர்ஜி. ஸோ ஜென்ரேட்டர் இஸ் அ வோல்டேஜ் சோர்ஸ். ஓகேயா? ஸோ சோர்ஸ் அப்படின்னா சோர்ஸ்னா அப்படின்னா என்னன்னா வந்து ஒரு பெரிய சர்க்கியூட்ல அந்த சோர்ஸுங்கிறது மட்டும் தான் ஆக்டிவ் எலமெண்ட். அதாவது எது எதுலாம் வந்து வோல்டேஜையும் கரண்டையும் உற்பத்தி செய்யுதோ அதுதான் வந்து சோர்ஸ்னு அர்த்தம். ஓகே, அப்போ வோல்டேஜ் சோர்ஸ்னா வோல்டேஜை உற்பத்தி செய்யும், கரண்ட் சோர்ஸ்னா கரண்டை உற்பத்தி செய்யும். ஸோ அதுதான் ஆக்டிவ் எலமெண்ட், பேசிவ் எலமெண்ட் உண்டு. ஆக்டிவ் எலமெண்ட் வில் ஜென்ரேட் எலக்ட்ரிக் எனர்ஜி, பேசிவ் எலமெண்ட் வில் அப்சார்ப் எலக்ட்ரிக் எனர்ஜி. அதை மட்டும் ஞாபகம். ஓகே, இந்த சோர்ஸஸ் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ் இருக்கு. வோல்டேஜ் சோர்ஸில் டூ டைப்ஸ் இருக்கு, ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ், ப்ராக்டிகல் வோல்டேஜ் சோர்ஸ். கரண்ட் சோர்ஸ்லையும் டூ டைப்ஸ் இருக்கு, ஐடியல் கரண்ட் சோர்ஸ், ப்ராக்டிகல் கரண்ட் சோர்ஸ். அப்படின்னா என்ன, அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ இப்போ ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ்னால் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் எவ்வளவு லோடு கொடுத்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லோடை கூட்ட கூட்ட கரண்ட்டு கூடும். அதாவது சோர்ஸ்லேருந்து கரண்ட் வந்து அதிகமாக இன்டேக் பண்ண வேண்டியதாக இருக்கும் லோடு. ஸோ நீங்கள் லோடுடைய லோடை கூட்ட கூட்ட, லோடை கூட்டுற மீன்ஸ் நான் எதை சொல்ல வரேன்னா லோடுடைய ரெசிஸ்டன்ஸை கூட்ட கூட்ட தான் அர்த்தம். லோடுடைய ரெசிஸ்டன்ஸை கூட்டினீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன ஆகணும் வந்து சோர்ஸ்லேருந்து அதிகமான கரண்ட்டு வந்து லோடுக்கு போகும். அப்போ ஒரு ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா வந்து எவ்வளோ தான் ஒரு கரண்ட்டை வந்து லோடு இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இது வந்து எப்படி இருந்தால் இப்படி சாத்தியம்னா வந்து வோல்டேஜ் சோர்ஸில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கவே கூடாது, வோல்டேஜ் சோர்ஸுக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் இருக்கவே கூடாது. ஆனால் ப்ராக்டிக்கலாக அது பாசிபிளே கிடையாது. ஏன்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆல்டர்னேட்டர், நான் வோல்டேஜ் சோர்ஸ் சொல்லியிருந்தேன், அல்டர்னேட்டரில் நிறைய வைண்டிங்ஸ் இருக்கும், காப்பர் வைண்டிங்ஸ் இருக்கும், வேறு வந்து அதில் வந்து நிறைய பார்ட்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த காப்பர் வைண்டிங்ஸில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் சம் பண்ணி ஒவ்வொரு வோல்டேஜ் சோர்ஸுக்கும் இன்டர்னலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கத்தான் செய்யும். அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பொறுத்து அந்த வோல்டேஜ் வந்து கூடும் குறையும். ஓகேயா? அந்த வோல்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் பேர் தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணணும். ஓகே, இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப மினிமம் இருக்கிற மாதிரி ஒரு ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ், ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் டிசைன் பண்ணிங்கன்னா அந்த வோல்டேஜ் சோர்ஸ் வந்து ஒரு ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஓகே, ஆனால் வந்து அந்த கரண்ட் சோர்ஸ் வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து டெர்மினல் வோல்டேஜை கூட்டி குறைச்சாலும் அந்த கரண்ட் சோர்ஸ்லேருந்து வர்ற கரண்ட்டோடைய அளவு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இதுதான் வந்து கரண்ட் சோர்ஸுக்கான ஆக்சுவல் மீனிங். ஸோ இந்த கரண்ட் சோர்ஸ் நம்ம வந்து வோல்டேஜ் சோர்ஸில் வந்து ரெசிஸ்டன்ஸ் சீரியஸாக இருக்குன்னு பார்த்தோமா, இந்த கரண்ட் சோர்ஸில் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும் ப்ராக்டிக்கலாக
இன்ஃபினிட் ஐ மீன் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கண்டிப்பாக இன்ஃபினிட்டாக இருக்க சான்ஸே கிடையாது, கண்டிப்பாக ஒரு ஃபைனட் வேல்யூ தான் இருக்கும். அப்போ நம்ம வோல்டேஜ் சோர்ஸில் வந்து சீரியஸ் ரெசிஸ்டன்ஸை கம்மியான வேல்யூவில் வைக்க சொன்னேன், கரண்ட் சோர்ஸில் அதை பேரலாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நீங்கள் ஹையாக மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் ஹையாக வைக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் அந்த கரண்ட் சோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட்டை வந்து அதனுடைய அவுட்புட்டில் கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸ் கரண்ட் சோர்ஸ் நம்ம பார்த்ததுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்பிடன்ஸ் மேட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. இம்பிடன்ஸ் மேட்சிங்னா என்னன்னா, இந்த வோல்டேஜ் சோர்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், வந்து ஒரு லோடு கூட கனெக்ட் பண்ணணும், அந்த லோடுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேயா, இப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸ் வந்து எவ்வளவு லோடு கூட கனெக்ட் பண்ணோம்னா வந்து ஹை பவர், அதாவது மேக்ஸிமம் பவரை வந்து கொடுக்கும். ஏன்னா எல்லா எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸுமே மேக்ஸிமம் பவரை வந்து டெலிவர் பண்ணுற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணுவாங்க. லோடு ரெசிஸ்டன்ஸே நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறதான் கால்குலேட் பண்ணணும், அதை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த வோல்டேஜ் சோர்ஸ் கரண்ட் சோர்ஸுங்கிற கான்செப்ட் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு எலக்ட்ரிக்கல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வோல்ட் அதாவது இந்த சோர்ஸ் உடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோமா, ஓகே, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ்னா வோல்டேஜ் சோர்ஸ் ஆஃப் இன்டர்னல் சீரீஸில் இருக்கும், அந்த சீரீஸில் உள்ள ரெசிஸ்டன்ஸும் லோடில் உள்ள ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் மேக்ஸிமம் பவரை வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். இதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டோடைய பேசிக்ஸ்லாம். ஓகேயா, ஸோ அப்போ ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் பார்க்க எப்படி இருக்கும்னா வந்து இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். இதில் வந்து 20 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்கோம், சீரீஸில் வந்து 20 ஓம். இந்த 20 ஓம்ங்கிறத வந்து வோல்டேஜ் சோர்ஸுக்கு உள்ள இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, வோல்டேஜ் சோர்ஸ் சீரீஸில் இருக்கு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இந்த வோல்டேஜ் சோர்ஸ் எப்படி கரண்ட் சோர்ஸை மாற்றுறதுன்னா, சிம்பிள் தான், உங்களுக்குலாம் ஓம்ஸ் தான் தெரியும், V=I×R. அப்போ நம்ம என்ன பண்ணணும் வந்து இதுல வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கரண்ட் சோர்ஸ் தானே மாத்தணும். அப்போ கரண்ட் சோர்ஸ்னா I=V/R போட்டீங்கன்னா 20/20 உங்களுக்கு 1 ஆம்ப்ஸ் வரும். அப்போ நீங்க அடுத்து ஒரு சர்க்கியூட் போடுங்க, 1 ஆம்ப்ஸ் மாதிரி 1 ஆம்ப்ஸ் போட்டு அது ஒரு கரண்ட் சோர்ஸ் மாதிரி 1 ஆம்ப்ஸ் போடுங்க, போட்டுட்டு உங்களுக்கு நீங்க முன்னாடி பார்த்த அதே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை பேரலா போட்டுட்டீங்கன்னா 20 ஓம் பேரலா போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் வந்து இது வந்து ஒரு ஐடியல் கரண்ட் சோர்ஸ் மாதிரி ஆயிடும். ஓகேயா, இப்போ ஓகேயா, ஸோ நம்ம அடுத்த எபிசோட்ஸில் வந்து வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, இம்பிடன்ஸ்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, இந்த நாலும் என்னங்கிறத வந்து நம்ம அடுத்த எபிசோட்ஸில் வந்து நம்ம இன்னும் தெளிவாக பார்ப்போம். இப்போதைக்கு உங்கள் வோல்டேஜ் சோர்ஸ்னா பார்க்க எப்படி இருக்கும், கரண்ட் சோர்ஸ்னா பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் வந்து பேசிக்ஸ்லேருந்து இன்னொன்று டீப் அனலைஸ் பண்ணோம். மறக்காமல் எங்களை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏ ஃபோர் லேர்னிங் சயின்ஸ் ஆஃப், தேங்க்யூ.